ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசிங்க அறிவிப்பு பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம். சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உண்டான 2.5 வருட காலத்திற்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். 2.5 வருடங்கள் காலங்கள் ஆறுது. ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு 30 வருடங்கள் ஆறுது. அதனால தான் வந்து 3-4 சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்திலும் மிரக்கத்திலையும் கொண்டு வந்துடுறார். ஒரு தடவையும் 7.5 சனி வரும்பொழுது பார்த்தலையானால் அவர் எந்த ராசிக்காரர் இருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான 3 ராசிகளுக்கும் அவர் கடக்கும் பொழுது 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி, அதாவது 8ல் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம். இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்றதுக்கு 2.5 வருஷம் ஆறுது. ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா, சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி. சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை. அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும். தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும், சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும். பொதுவாகவே இந்த 7.5 சனி அப்படின்றதும் அர்த்தாஷ்டம சனின்றதும் அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோள்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது. கோள்சாரம்னா இன்றைய கிரகணயங்களின் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு காரகத்துவம் இருக்கும். அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி 7.5 சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அஷ்டம சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த 2.5 வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம், மாச கிரகம், அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ ராகுகேது பெயர்ச்சி பார்த்தலையானால் ராகுகேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். குரு பகவான் 12-13 மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். மிச்ச கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள். சந்திரனை பொறுத்தவரையிலும் 2.5 நாளுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர். இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் 2.5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி, தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி, பெரிய நஷ்டங்களை கடக்கக்கூடிய காலகட்டமாகவும், பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த 2.5 வருஷம் இருந்துடும். இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது பார்த்தலையானால் ஒரு ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது 2025ஆம் வருஷம் 6ஆம் நாள் 4ஆம் மாதம் 6/4/2025 பார்த்தலையானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும்,
கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரார். அதே மாதிரி பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வந்து இரண்டு பெயர்ச்சிகள் வருது. இரண்டு பெயர்ச்சிகள் எப்போ போனால், அதாவது 1/5/2024 வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும், அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து 11/5/2025 மாறுறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ரெண்டு குரு பெயர்ச்சியையும் ஒரு ராகுகேது பெயர்ச்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த இடத்தையே பாழெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இருந்தாலும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய மகர ராசி சனி பகவானுடைய பெண் வீடு. அதனால் வந்து, அதாவது பெண் வீடுன்னா சனி பகவானுடைய ஒரு வீடு. மகர ராசிக்கு அதிபதின்றவர் வந்து சனி பகவான். அதனால் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் சனி பகவானை பொறுத்தவர்களும் அவர் 11 இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். இந்த 2.5-3 வருஷமும் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். அதாவது தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். எல்லா தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ இவ்வளவு நாள் 10 இடத்துல இருக்கும்போது தொழிலை மிகவும் கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருப்பார். இப்போ பார்த்துடையானால் இந்த சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை, லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 11 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று நல்லபடியாக இருக்கக்கூடும். எப்போ 2024 மே மாதம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தேன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 5 இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஆட்சி பெற்ற சனி பகவான் 11 இடத்திலிருந்து பார்க்கக்கூடியதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். எந்த ஒரு இடத்திலும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 3 இடத்துல வந்து குரு பகவான் போகும்பொழுது சனி பகவான் அவர் வந்து தன்னுடைய 9 பார்வையினால் பார்க்கறதுனால சனி பகவான் சுபத்துவம் அடைகிறதும் பெரிய விசேஷம். 2025-26 வரலும் உண்டான காலகட்டங்கள் பெரிய ஏற்றம், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர ராகுகேதுவின் பெயர்ச்சியும் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். மூத்த சகோதரர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவில் ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். சனி தசை சனி புக்தி நடக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா 11 இடத்துல சனி பகவான் போகிறது பெரிய ஏற்றம். தொழிலில் இவ்வளோ நாள் பெரிய அடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாட்டி அமையிறது. 3 இடத்தில் சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் உடலில் வந்து தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ராசியில் வந்து பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் தொய்வு 2024-25 இந்த ஒரு வருஷம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் உடல் நலத்தில். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராகு பகவான் 12 இடத்துல இருக்கார். 2025 வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தேன்னா இந்த மருத்துவம் சார்ந்த தொழில்கள், அதை தவிர வந்து இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரியான விஷயங்கள், அதை மருத்துவ உபகரணங்கள், ஸ்டீலு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சனி பகவானுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய இரும்பு மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர வந்து இப்போ ஹெச்ஆரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கீழ்நிலை மக்களை வச்சு வேலை செஞ்சு வேலை வாங்கி அதன் மூலியமாக துப்புரவு தொழில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பெரிய விடிவு காலம் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ இந்த சனி பகவான் 11 இடத்துக்கு வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தை அவர் பார்க்குறார். 8 இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். ஏன்னா விருச்சிகத்தையும் 10 பார்வையை பார்க்குறார். 8 இடத்தை அவர் பார்க்கறதுனால வெளிநாட்டிலிருந்து திடீர் பண யோகம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள். மறைந்த இடத்திலிருந்து பண உதவிகள் நிச்சயமாக வந்து சேரும். எது எப்படி கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியதுன்றதே தெரியாது. எந்த இடத்துலேருந்து பணம் வந்ததுன்னு வெளியில் டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 2 இடத்துல குரு வந்து 2024 மேலேருந்து போயிடுறார்.
அந்த ஒரு வருஷம் எதை தொட்டாலும் பணமாகும் உங்களுக்கு. ஏன்னா சனி பகவானும் நல்ல ஒரு இடத்துல இருக்க, ராகு கேதுவும் நல்ல இடத்துல இருக்கு, அதை தவிர வந்து குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம், பெரிய ஏற்றமான பொன்னான காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 2024-25 இந்த ஒரு வருஷத்துல கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக சம்பவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய பொன்னான விஷயமாக இந்த சனி பெயர்ச்சி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். இதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும், கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த, அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு, லெதர் க்ளவுஸு, அதை தவிர லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், அவர்களுக்கு வந்து என்ன சொல்ற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும், அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் வந்து அவர் வந்து மந்த காரகன்னு சொல்கிறதுனாலையும், அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும், ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு, ஏழ்மையில் நிலை இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ, இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துட்டுருப்பார், சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம், 8 எள் தீபம் போட்டு நல்ல, அதாவது புதிய ஆள் வாங்கி போங்க, அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க, கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு திரி போட்டு ஏற்றுங்க, 8 விளக்கு ஏற்றணும், ஏற்றிட்டு 8 தரம் பிரதட்சிணம் பண்ணணும், பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சிடுறதுனால, காகத்திற்கு எள் சாதம் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்தாலேயான திருநள்ளாறு, குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீத்திக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது, அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். லோகா சமஸ்தாசுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.